வாழ்வோம் வளமுடன். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே, எழுதி எழுதி கை வலிக்குது, ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நமக்கு நாமே இந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னு சொன்னால் வேற யார் செய்வா? இப்போ செய்யலைன்னா எப்போ செய்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்தது, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு என்னுடைய குருவால் கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை உங்களுக்கு அன்பு பரிசாக நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்புக்கு உயர்வுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த செயலை செய்யும்போது, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு, அச்சம், தோல்வி பயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய துன்பங்கள், சமுதாயத்தில், உறவுகளில், வேலை செய்கிற இடத்துல, கல்லூரியில், பள்ளியில், எங்கே வேணாலும் இது நிகழ்ந்திருக்கலாம். அது எல்லாம் நமக்குள்ள சேவிங்ஸாக இருக்குது. இந்த சேவிங்ஸை நம்ம எடுக்கும்போது, இது நல்லதை எடுக்கும்போது நம்மளுக்கு உற்சாகம் வருது, கெட்டதை எடுக்கும்போது மனம் சிறிது சோர்வு அடைவதை நாம் உணர்வோம். அதனால தான் அதை உடனே எரிச்சுட்டு நம்ம குளிச்சிடணும்னு சொல்கிறோம். இந்த சோர்வு போக்கிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கடைசியில் ஒரு பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது அறிவை மயக்கி உடலை கெடுக்கக்கூடிய செயலை நாம் செய்யாமல் இருப்பது சுகம், ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் வந்து என் பக்கத்தில் இருக்கிறவங்க, என் உறவில், என் குடும்பத்தில், என் நட்பில் இருக்கிறவங்க வந்து நெகட்டிவிட்டியை வந்து எனக்குள்ளே புகுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அவங்கள விட்டு விலகிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து கழிக்கிற வேலையை செய்துட்ருக்கோம். அப்போ இந்த வேலை தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நதி இருக்குது, எல்லா கழிவுகளையும் தனக்குள்ளே சேர்த்து போய் எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு, நேராக கொண்டு போய் கடலில் போட்டுருது. கடல் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உள்வாங்குது, வெளியில் கொண்டு வந்து தள்ளிட்டு கரையில் அது அழகாக தன்னை புனிதப்படுத்திக்குது. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டதை வெளியில் தள்ளுற வேலையை நம்ம செய்யும்போது நமக்கு சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதை கொஞ்சம் பொறுமையோட, கொஞ்சம் நம்ம நலனுக்காக அப்படிங்கிற அக்கறை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. தீக்குச்சி இருக்குது, அதை பற்ற வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா இடத்துலையும் பிரகாசமாக ஒளி விடுது, ஆனால் அதே நேரத்தில் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன், நம்மளே இப்போ என்ன பண்ணோம், கெட்டதை அழிக்கிறதுக்கு அதை தான் நெருப்பில் தான் போட்டோம். அப்போ ஒரே விஷயம் ரெண்டு காரியங்களுக்கு பயன்படுது, ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று வீழ்ச்சி. இப்போ வளர்ச்சிக்கான படிகளில் நம்ம நிற்கும்போது நம்மளோட ஃப்ரீக்குவென்சி வந்து நேர் அலையாக இருக்கணும். நேர் மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அலைவரிசையில் இருந்தால் தான் நம்ம சரியான நோக்கத்தை அடைய முடியும், நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும், நம் வெற்றி பயணத்தை வெற்றியாக்கி ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு வித்திட முடியும். இப்படி நிறைய அதுக்குள்ளே இருக்குது. ஆகவே பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமையோட மனதை சரி செய்கிற அந்த வேலையை எடுத்துகிட்டு போய் அழகாக செய்து நீங்கள் வெற்றி காணணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அடுத்து, இது ஒரு வாரம் செய்கிறோம், 10 நாள் செய்கிறோம், 1 மாதம் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ சில பேருக்கு வந்து சீக்கிரமே முடிஞ்சு போயிடும், ஏன்னா ரொம்ப வந்து ஈஸி கோயிங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சேமிப்பு இருக்காது.
ஆனால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க குடத்தில் இட்ட விளக்காகவே இருப்பாங்க, வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த முயற்சியே ஈடுபடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கும் இது வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஆகவே நம்ம இத்தனை நாள் அப்படிங்கிற பீரியடை வந்து உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து அது கூடுறதும் குறைகிறதும் நடக்கும். இப்படியே நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்டியாக இருக்கும். அப்போ எம்டி லேண்டில் என்ன பண்ணலாம், அழகான விதை பாவலாம். அது மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களை பதிப்பதற்கு முதல்ல நம்மளை தூய்மை செய்கிற வேலையை நம்ம சரியாக செய்துட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இலக்கை நம்ம அடைந்து விட முடியும். அழுக்கார அவா வெகுளி இன்னா சொல் இழுக்க இயன்றதாம் அறம். இந்த அறம் வாழ்க்கை, அற வாழ்க்கை அப்படிங்கிறது என்னங்கிறத வள்ளுவர் அழகாக சொல்லிட்டார். பிரத்தியாரை பற்றி நம்ம பேசுறது, பிரத்தியாரை குறை சொல்கிறது, பிரத்தியார் மேலே நம்ம வைக்கிற பொறாமை உணர்வுகள், பேராசைப்படுறது, தேவையில்லாததுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் தான் நம்ம துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை எல்லாத்தையும் ஒதுக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபடணும். இது எப்படி, முதல்ல வந்து கிளீனிங் ஒர்க் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுறது எல்லாமே நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டே வாங்க. அப்படி போட அது என்ன ஆகும்னா வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு மணி நேரம் இருக்கிறோம் இல்லை அரை மணி நேரம் இருக்கும், அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மனசு சோர்றது மட்டும் இல்லாமல் உடலும் சோர்ந்து போவதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை விட வேற ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ நம்ம நெகட்டிவிட்டியை வெளியில் எடுக்கும்போது நம்ம உடலும் சோறும் மனசும் ஒரு மாதிரி ஆயாசமாக இருக்கும். என்னடா இப்படி, ஏன்னா பழசை வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த ஆயாசம் போக்குவதற்காக நாம் எடுக்கிற அடுத்த முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அன்னன்னைக்கு எரிக்கிறது பெட்டர். எரிச்சிட்டு நீட்டாக குளிங்க, ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு வாரம் நான் சொல்லியிருந்தேன், 21 நாளைக்கு கூட செஞ்சவங்க இருக்கிறாங்க. செய்துட்டு அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒளிமயமான ஒரு வாழ்வை வாழ்கிறத வந்து என் கண்ணால் பார்த்து ஆனந்தப்படுறேன் நான். அது மாதிரி உங்களுக்கும் அமையணுங்கிறதுக்காக தான் இதை இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க, அந்த இடத்துல உட்காருங்க, அமைதியாக கண்ணை மூடிக்கோங்க, உங்கள் மூச்சை மட்டுமே பார்த்துட்டு இருங்க. அந்த மூச்சை ஒரு எண்ணிக்கையில் பாருங்கள், அதாவது ஸ்லோவாக உள்ளேருந்து எடுங்க, திருப்பி ஸ்லோவாக வெளியில் விடுங்க. இது ஒரு 21 எண்ணிக்கைக்கு நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மூச்சை நிறுத்திட்டு சாதாரணமாக மூச்சை கவனிச்சுக்கிட்டு 1-2 நிமிஷம் இருங்க. இந்த பயிற்சியை வந்து ஒரு 4-5 நிமிஷம் பண்ணால் போதும், உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அன்றாட வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம். இது வந்து அதிகாலை நேரமாக இருந்தாலும் சரி, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். அதாவது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து செஞ்சால் நல்லது. இது இல்லை விடிய காலையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய இந்த கிளன்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சு போயிடும். அப்படி உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதில் நல்ல எண்ணங்களை எப்படி பதிக்கிறதுங்கிற இத்தையையும் வந்து அதில் சேர்த்து எண்ணத்தை அந்த தேரை அழகான உங்களுடைய சிந்தனை என்ற மாலையால் கட்டி உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமயமான தேரோட்டமாக அது அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.